பிக் பாஸ் தமிழ் சீசன் த்ரீல ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டண்டா உள்ள வந்த ஃபாத்திமா பாபு தான் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டண்டா எலிமினேட் ஆயிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டூ வீக்ஸா பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ்னு தான் சொல்லணும். ஏன்னா நாமினேட் ஆன சாக்ஷி அகர்வால், சரவணன், சேரன், மதுமிதா, கவின், மீரா, ஃபாத்திமான்னு ஏழு பேர்ல ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்டெஸ்டன்ட்னு பாத்தீங்கன்னா பெருசா யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது போட வேண்டிய 50 ஓட்டை ஷேர் பண்ணி தான் ஆடியன்ஸ் போடுவாங்க. ஹாட் ஸ்டார்ல ஓட் போடுறதுனால எப்படி ஓட் போட்டா நமக்கு பிடிக்காத கண்டெஸ்டன்ட் வெளியே போவாங்கன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஒரு ஆடியன்ஸும் ஓட் போடுறாங்க. மொத்தமா 10 crore பிளஸ் ஓட்ஸ் இந்த வாட்டி ஆடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. மதுமிதா, சேரன், சரவணன் மாதிரியான கண்டெஸ்டன்ட்க்கு கண்டிப்பா டீசென்டான ஓட்ஸ் வந்திருக்கும். ஃபாத்திமா பாபு எப்படி பார்த்தாலும் ஓட் ஷேரிங்லேயே சேஃப் ஆயிருப்பாங்க. பிளஸ் சாக்ஷி அகர்வால் மேலையும் கவின் மேலையும் சமகாண்ட்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. சோ எந்த ரீசன்னால இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்னு எபிசோட் பார்த்தாதான் தெரியும்.